ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபேவரட் ஜோனர் டைம் டிராவல் மூவியை பார்க்க போகிறோம் அதுவும் சாதாரண டைம் டிராவல் மூவி கிடையாது ஹாட் டாப் டைம் மிஷின் நம்ம ஒரு மூவி ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த படம் மாதிரியே இதுவும் சம காமெடியான ஒரு டைம் டிராவல் படம் ஏன்னா மற்ற படங்கள் டைம் டிராவல் எப்படி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்கும் சூட்கேஸ் இருக்கும் காரு அட குளிக்கிற பாத் டப்பு கூட ஒரு வகையில தான் ஆனா இந்த படத்துல ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அர்ஜென்டா மூச்சா வருதுண்டு நேரா பாத்ரூம் போறாங்க அங்க தண்ணி பாய்ச்சிட்டு வெளியே வரலாம்னு பார்த்தா டைம் டிராவல் பண்ணிருக்காங்க இவங்க டைம் டிராவலுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களா கக்கூசுக்குள்ள ஒரு டைம் டிராவலா இந்த மூணு பேரும் அந்த பாத்ரூம்ல இருக்கிற டைம் மிஷினை யூஸ் பண்ணி எந்தெந்த காலகட்டத்துக்கு போறாங்க இதனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே வேற லெவல்ல இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கறது ஃபிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அபவுட் டைம் டிராவல்ன்ற ஒரு பிரிட்டிஷ் காமெடி சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம்

கதை ஆரம்பிக்கிறதே ஒரு ஸ்பேஸ்ல தான் நிறைய ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்லாம் பூமிக்கு வர மாதிரி தெரியுது அப்ப அந்த இடத்துல ஒரு கமாண்டர் இருக்காரு கையில பயங்கரமான கன்னை வச்சுக்கிட்டு இவரோட பேரு தான் ரே சோ இவரு பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மோசமான ஏலியன்ஸ் நம்ம பூமியா அழிக்க வந்திருக்குங்க நம்மளோட வீடு இந்த பூமி யாருக்காகவும் இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது இந்த போர்ல நம்ம கண்டிப்பா செத்து போயிடுவோம் கை கால் பிச்சுக்கும் மண்டை முடி நட்டுக்கும் ஆனா என்ன நடந்தாலும் ஏன் கூட நீங்க வரணும் பயம்ன்றது உங்ககிட்ட இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு இப்படி வீரவசனமா ரே யாரு கிட்ட பேசுறாருன்னு

உள்ள வந்து பாக்குறாரு பார்த்தா பசங்க பயத்துல கத்துறாங்க அலறாங்க ஒரு பையன் வாந்தியா எடுத்துறான் அப்படியே அந்த மேனேஜர் நம்ம ரேவ பார்த்து ஆபீஸ் ரூமுக்கு வான்னு கூப்பிடுறாரு சோ ரேவம் ஆபீஸ் ரூமுக்கு போறாரு மேனேஜர் எதுவும் பேசவே இல்ல ரே கிட்ட இருக்கிற ஐடி கார்டை கிழிச்சு போட்டுறாரு சோ ரேவ வேலைய விட்டு தூக்கிட்டாரு சோ நம்ம ரேவும் அப்படியே சோகமா அங்க இருந்து போறாரு போகும்போது அதான் வேலையே போயிடுச்சு அப்படின்னு மேனேஜர் ரூம்ல இருந்து ஒரு பொருளை எட்டி ஒதுச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு சோ ரேக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் இதே தீம் பார்க்ல தான் வேலை செய்யறாங்களே டைனோசர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏதோ டைனோ பர்கரா அதை சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க போற வரவங்க கிட்ட எல்லாம் ரெண்டு பேர்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்கார்ல அவரோட பேரு பீட்டரு குண்டா இருக்காருல அவரோட பேரு டோபி அங்க ரேவம் வராரு டே டைனோசருங்களா எனக்கு வேலை போயிடுச்சுரா ஐ சூப்பர் அப்படின்னா நீ ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு நேரம் ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாங்க சோ ரே கிட்ட அந்த பீட்டர்ன்ற சரி நீ வேற எந்த வேலைக்கு போவ ஆ எங்க அங்கிள் பிளேஸ்ல ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு அங்க போவேன் அடா அது விடுறா உன்னோட ட்ரீம் ஜாப்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல அது என்ன அது வந்து ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அடா இதெல்லாம் ஓரளவுக்கு நடக்கிற விஷயம்டா நடக்காத ஒரு விஷயம் இமேஜினேஷன் சுச்சுவேஷனுக்கு வெளியே போய்ட்டு சொன்னேன் உனக்கு ட்ரீம் ஜாப் என்ன நான் வந்து டைம் டிராவல் பண்ணனும் ஒரு டைம் லார்ட் ஆகணும் எப்படின்னு ரே சொன்ன உடனேயுமே பீட்டர் சிரிக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு டாபி கிட்ட டே நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன் ஒழுங்கா காசை கொடுறா அப்படின்னு கேட்குறாரு ரேக்கு புரியல என்னடா போட்டி அது ஒன்றும் இல்லை உன் வாயிலிருந்தே டைம் டிராவல்ன்ற வார்த்தையை நான் வர வைப்பேன் அப்படின்னு பெட் கட்டினேன் பெட்டில் ஜெயிச்சிட்டேன் என்ற டே நானே வேலை போயிடுச்சுன்னு கடுப்பில் இருக்கேன் இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு வாங்கடா ஏதாவது நல்ல படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு மூவியை பார்க்க போகிறாங்க மூவி முடிச்சு வெளியே வரும்பொழுது அந்த டாபி இருக்காருல்ல அவரு சொல்றாரு இதெல்லாம் ஒரு

ஒளி எனது டே என் காதல தப்பா கேட்குதுடா சரி சரி கதை என்ன சூரியன் அழிஞ்சிருச்சு பூமி ஃபுல்லாவே இருட்டாக தான் இருக்கு கரண்டே கிடையாது வெளிச்சம்னு ஒரு சொட்டு கூட கிடையாது இந்த நிலமையில ஒரு தாய் அவங்க பையனை தொலைச்சிடுறாங்க அந்த தாய் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கோட ஒளியில அவங்க பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் முழு கதையே அட கண்றாவிய டே இதெல்லாம் ஒரு கதையா எனக்கு தெரிஞ்சு டாபி நீங்களை வச்சு ப்ராங்கு தானே பண்ணுற இது உன்னோட உண்மையான கதையே கிடையாதுடா இந்த மாதிரி மொக்க கதையவா நீ போற அப்படின்னு பீட்டரும் ரேவும் கேட்ட உடனேயுமே ஆமா ஆமா இது சும்மா அவங்க

யாரோ வேகமா ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது என்ன எதுன்னு தெரியல இவங்க அத கண்டுக்காம பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க குடிச்சுக்கிட்டு இருந்த ட்ரிங்க் காலி ஆயிடுச்சு நம்ம ரே தான் போயிட்டு ட்ரிங்க வாங்கிட்டு வரணும் அவரும் போனாரு போனவர் திரும்ப வரவே இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப வராரு டே ரே இந்த ட்ரிங்க வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு அவ்வளவு நேரமாடா எல்லாம் உங்களால தான்டா நீங்க செட் பண்ணி அமிச்சிங்கள ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேனே எது நாங்க செட் பண்ணி அமைச்சோமா என்னடா சொல்றா அப்படின்னு உங்க தான் ரே ரேவும் நடந்த விஷயத்த சொல்றாரு அவரு ட்ரிங்க வாங்கிட்டு திரும்ப வரும்பொழுது அங்க ஒரு பொண்ணு ஹாய் ரே அப்படின்னு சொல்றாங்க கூப்பிடுறாங்க என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க என்ன உங்களுக்கு தெரியுமா ஆஹ் ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களை பத்தி நான் படிச்சிருக்கேன் ஆனா ஆக்சுவலா இப்ப அந்த புக்கு இன்னும் எழுதப்பட்டிருக்காது என்னது எழுதப்பட்டிருக்காதா அப்படி எழுதாத புக்கை நீங்க படிச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன டைம் டிராவலரா ஆமா நான் டைம் டிராவலர் தான் அப்படின்னு சொல்றாங்க அட டோபி பீட்டர் என்னை வச்சு இன்னொரு ஒரு போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா நீங்க நினைச்சிருந்தா ரே அங்க இருந்து போயிருக்கலாம் ஆனா இருந்தாலும் ஒரு பொண்ணே நம்ம கிட்ட பேசுறாள்னு இவரும் பேச ட்ரை பண்றாரு அந்த பொண்ணு என்னோட பேரு கேசின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாங்க நீங்க பாருங்க நீங்க டைம் டிராவலர்னு சொல்றீங்க எந்த காலகட்டத்தில் இருந்து வரீங்க நான் நூத்தி ஐம்பது வருஷம் ஃப்யூச்சர்ல இருந்து வரேன் இது நூத்தி ஐம்பது வருஷமா ஆமா இந்த காலகட்டத்துக்கு நான் வர வேண்டியது இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும் ரே த கிரேட்டா பாக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல அதான உங்களை பாக்கலான்னு வந்தேன் இது ரே த கிரேட்டா அப்படின்னு ரேக்கே எதுவும் புரியல நீங்க ஒரு டைம் டிராவலர் அப்படின்றதுனால நான் கேக்குறேன் உங்களுக்கு இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா ஆக்சுவலி ரே நான் இப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் சோ அதனால எனக்கு அது தெரியாது அட்லீஸ்ட் உனக்கு எஃபெக்ட் பட்டர்ஃபிளை அது என்னன்னு தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எது கொஞ்சமா நீ ஒரு டைம் டிராவலர் உனக்கே கொஞ்சம் தான் தெரியுது ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ன்றது நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் இன்னொருத்தரோட லைஃப்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பாரு நான் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பயோ போயிருக்க வேண்டியது ஆனா உன்னை பார்த்து மீட் பண்ணி டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றனா அவனுங்க இப்ப தனியா இருக்கானுங்க என்ன பிளான் பண்ணானுங்கன்னு தெரியல இதை கேட்ட அந்த கேசின்ற பொண்ணுக்கும் இப்பதான் புரிய வருது ஐயோ ஆமால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லேட்டா போவீங்க பாத்ரூம்க்கும் லேட்டா போயிடுவீங்களா சரி சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு கேசி சொல்றாங்க எது கிளம்புறியா சரி என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை இந்த மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க யாரும் எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு ரேவுக்கு உமா கொடுத்துட்டு கேசி அங்க இருந்து போயிடுறாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்துடுறாரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இதை கேட்டு அவனுங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க எது டைம் டிராவலரா டே அந்த பொண்ணுக்கு நீ ஒரு மாங்கா மடையன் நல்லா தெரியும்டா அதான் உருட்டிட்டு போயிருக்கா உடனே பீட்டரும் சரி சரி இவன் உருட்டின உருட்டுக்கு எனக்கு மூச்சா வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நேரம் பாத்ரூமுக்கு போறாரு அப்படியே போகும்பொழுதே பீட்டர் டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள போயிட்டு மூச்சா போறாரு போய்கிட்டு இருக்கும் போதும் அப்படியே டான்ஸ்லாம் எல்லாம் ஆடுறாரு அதுக்கப்புறமா கையை கழுவிட்டு அடுத்தது டிரையர்ல கையை காய வச்சுட்டு கண்ணாடியில் அவரோட முகத்தை பார்த்துட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க கொடூரமா பீட்டரால எதுவும் நம்பவே முடியல அதோட பீட்டர் மாதிரியே ஒரு பர்சன் கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு என்னது நானே செத்து போய் கிடக்குறேன் ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பயந்து போய் பாத்ரூமுக்கே வந்துடுறாரு யோசிக்கிறாரு என்ன நடக்கும் ஒரு வேலை சரக்கு அடிச்சதுனால நமக்கு எதுவும் இலயூஷன் வருதா அப்படின்னு புரியாம அகெயின் பாத்ரூம் விட்டு வெளியே வர்றாரு இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு வேகமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரே கிட்ட வந்து டேய் நான் சொன்னா இந்த விஷயத்த நம்பவே மாட்டேங்கிற நீங்க உடனே டாபியும் ஒரு நிமிஷம் இரு உன் பேண்ட் ஏன் ஈரமா இருக்கு அட பாவி பாத்ரூமுக்கு போயும் பேண்ட்லயே ஈரம் பண்ணிட்டியாடா நீனு டேய் நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு இப்பவே மூச்சா வந்துடும்டா அப்படி என்னடா அப்படின்னு இவங்களும் கேட்கும் போதுதான் நான் பாத்ரூமுக்கு போனா பாட்டு பாடிக்கிட்டே மூச்சா போனா அதுக்கப்புறமா கைய கழுவிட்டு காய வச்சுட்டு வெளியா வந்து பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிற நானும் இறந்து போயிருந்தேன்டா இத கேட்ட டாபியும் ரேவும் சிரிக்கிறாங்க அட பாவி இதுனடா புது கதையா இருக்கு டேய் நான் சொல்றது உண்மைடா சரி உண்மையாவே இருக்கட்டும் ஒருவேளை

இவங்களும் பாத்ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையும் அகைன் திரும்பவும் பண்ண ஆரம்பிக்கிறாரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாரு பின்னாடியே இந்த ட்ரெயின் விளையாட்டு மாதிரி நம்ம ரே டாபி அவங்களும் பீட்டருக்கு பின்னாடியே இருக்காங்க டேய் நான் பாடுற பாட்டை நீங்களும் பாடுங்கடான்னு சொல்ல மூணு பேரும் பாடுறானுங்க அப்புறம் பீட்டர் மூச்சா போறதுக்கு நிக்கிறாரு பின்னாடியே லைனா இவங்க நிக்கிறாங்க பீட்டரு டான்ஸ் ஆடுறாரு வேற வழி இல்லாம இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க அவர் டாபி டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு எட்டி பீட்டரை பாக்குறாரு அதை கன்றாவி டாபி எதுக்குடா இதெல்லாம் எட்டி பாக்குற அட இல்லடா நீ பேண்ட்லயே மூச்சா போயிட்டே இப்ப போறியா இல்ல சும்மா சீன்

எதுவும் மாறல ஏண்டா பீட்டரே சும்மா இருந்த எங்களை கூட்டிட்டு வந்து கக்கூசுக்குள்ள கேவலமான டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு வெறுப்பேத்திரியா நீ டே நான் சொல்றது உண்மை நான் டைம் டிராவல் பண்ண இப்ப அது ஒர்க் அவுட் ஆகல என்னன்னு தெரியலையே ஓ நே நம்பர் ரே ஓ சரி சரி நான் ட்ரிங்க வாங்கிட்டு வரேன் நீங்க போய் நம்ம சீட்ல உட்காருங்க அப்படின்னு ரே அங்க இருந்து போயிடுறாரு டாபியும் பீட்டரும் அவங்க சீட் கிட்ட வரலான்னு பார்த்தா அங்க யாரோ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னு டோபியும் பீட்டரும் பார்த்து ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ரே ஓ டே என்னடா சீட்ல போய் உட்கார சொன்னா நீங்க என்னடா இங்க இருக்கீங்க டேய் நம்ம சீட்ல வேற ஒருத்தங்க இருக்காங்கடா யாரா இருந்தா என்னடா நம்ம தான்டா ரிசர்வ் பண்ணிருக்கோம் இருக்கும் அவங்கள எழுந்து போக சொல்லிட்டு நம்ம உட்காரலாம் டேய் நீ போயிட்டு யாருன்னு பாடுறா அப்படின்னு சொல்ல ரேவும் வந்து பாக்குறாரு பார்த்தா அந்த சீட்ல ரே டாபி பீட்டர் இவங்க தான் இருக்காங்களே டேய் நீங்க தான் பைத்தியக்காரங்கன்னா என்னையும் பைத்தியமாக்காதீங்கடா எது பைத்தியக்காரங்களா டேய் நாங்க ஒன்னும் பைத்தியக்காரங்க இல்ல எங்களை இமேஜினேயர்னு சொல்றா இப்படின்னு இவங்க என்னென்ன பேசுனாங்களோ அதே தான் அவங்களும் பேசுறாங்க பாக்குற நம்ம ரே பீட்டர் டாபி இவங்க எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு வேகமா ஓடுறாங்க ஸோ இப்படி ஓடுற சவுண்டு தான் இங்க சீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு கேட்டிருக்கோம் இவங்க யோசிக்கிறாங்க டே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கோம் என்ன பண்றது இப்போ அந்த பீட்டர் எனக்கு இந்த டைம் டிராவல்னா என்ன கண்டாவின்னு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடா உடனே டாபியும் இங்கே பாரு பீட்டர் நீ பாஸ்ட்டில் இருக்கும் பொழுது யாரையும் கொல்லக்கூடாது அப்படி கொன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலியமா இந்த உலகமே அழிய வாய்ப்பு இருக்கு அப்புறம் ரே வந்து பீட்டர் கிட்ட அடுத்தது பாஸ்ட்டில் நீ எந்த ஒரு பொண்ணையும் உஷார் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையே நானா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால அதை மட்டும் பண்ணுற வேலை வச்சுக்காத அடுத்தது பாஸ்ட்டில் இருக்கிற நம்மளையே நம்ம டச் பண்ண கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே பீட்டரும் அவ்வளவுதானே எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு நம்ம இந்த பாத்ரூம் குள்ள தான் பிரச்சனையே சோ நேரா போவோம் நம்மள மாதிரியே இருக்கிறவங்க கிட்ட பாத்ரூமுக்கு வராதிங்கன்னு சொல்லலாம் உடனே ரேவும் கிழிஞ்சது அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது ஒருவேளை நம்ம போயிட்டு பாத்ரூமுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க பாத்ரூமுக்கு போக மாட்டாங்க அவங்க போகலனா நம்ம இங்க இருக்க மாட்டோம் ஒரு பாரடாக்ஸ்ல மாட்டிப்போம் இதை கேட்ட பீட்டரும் இந்த கருமத்துக்கு தாண்டா நான் சைஃபை படங்களே பார்க்கறதே இல்ல உடனே டாபியும் அப்படின்னா வாங்க திரும்பவும் பாத்ரூமுக்கு போகலாம் இது மூலியமா நம்மளால நம்ம காலகட்டத்துக்கு போக முடியும்ல அதுவும் ப்ராப்ளம் தான் ஒரு வேளை திரும்பவும் அந்த பாத்ரூம் நம்மள வேற ஏதாவது காலக்கட்டத்துக்கு அனுப்பிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் ஸோ என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு இவங்க எல்லாருமே ஒரு கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க பீட்டரும் இதுதான் வழியாடா இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா கண்டிப்பா சால்வ் ஆகும் அங்க இருக்கிற நம்ம அப்படி இப்படின்னு பேசி பேசி கடைசியா பாத்ரூமுக்கு போயிட்டு பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க அவங்க பாஸ்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா இது நம்மளோட நிகழ்காலம் ஆயிடும் நம்ம ஜாலியா இருக்கலாம் சரி ஓகேன்னு இவங்க மூணு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ரேக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது டேய் அந்த டைம் டிராவலர் பொண்ணு கேசி இந்த நேரத்துக்கு அவ இங்க தானே

ஃபோன் அந்த பாத்ரூமில் டைம் லீக் இருந்திருக்கு ஸோ அதனால தான் நீங்கள் பாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க ஸோ அந்த டைம் லீக்கை சரி பண்ணுறதுக்கே எனக்கு ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லையா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை ஸோ அடுத்தது என்ன ஆகும் ஐம் சாரி ரே என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சொல்லிட்டேன்னா டைமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ நடக்கிறது எல்லாமே நார்மலாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவுக்கும் இந்த கேசியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்படியே இந்த பொண்ணு கூடவே இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கும்போது சீக்கிரம் போ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கபடு கூட ஒழிஞ்சிருக்காங்களே நீயும் போய் ஒழிஞ்சிக்கோ நான் அதுக்கு ஒழியணும் அதான் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு சொன்னீங்க உன்னோட பாஸ்ட் ஆளுங்க இங்கே தானே இருக்காங்க அவங்க பாத்ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இருக்க ப்ராப்ளமே போகும் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்ல அதெல்லாம் தேவையில்லை சீக்கிரம் போகணும்னு சொல்ல இவரும் சோகமா போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூடவே அந்த கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு இவங்கள மாதிரியே இருக்கிற அந்த பாஸ்ட் ஆளுங்களாம் எல்லாம் போறாங்க அப்பாடா நமக்கு இனிமே பிரச்சனையே இல்லடானு வெளியே வந்துடுறாங்க வெளிய வந்த பீட்டர் சும்மா இல்லாம திரும்பவும் அந்த பாத்ரூமுக்கே போக ட்ரை பண்றாரு ரேவும் தடுக்கிறாரு என்னடா பண்ற எனக்கு அர்ஜென்டா மூச்சா வருதுரா டேய் இப்பதான்டா நம்மளோட பாஸ்ட் ஆளுங்க உள்ள போயிருக்கானுங்க உன்னோட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அவங்க டைம் டிராவல் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா என்னால மூச்சாவ அடக்க முடியாதுரா சரிவா லேடிஸ் பாத்ரூமுக்கு போலாம் அப்படின்னு இவங்க லேடிஸ் பாத்ரூம் பாத்ரூமுக்கு போறாங்க லேடிஸ் பாத்ரூம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு அதை சுத்தி பாத்துட்டு வெளிய வரலாம்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்டே இடிஞ்சு போய் கிடக்குது அட பாவி ரே அந்த கேசின்ற பொண்ணு டைம் லிக்க சரி பண்ணிட்டான்னு சொன்ன ஆமாண்டா ஆம்பளைங்க பாத்ரூம்ல இருந்த டைம் லிக்க சரி பண்ணிட்டாங்க ஆனா லேடிஸ் பாத்ரூம்லயும் இந்த டைம் லிக் இருக்கு போலியே ஆள விடுங்கடா சாமின்னு பீட்டர் திரும்பவும் அந்த பாத்ரூம் குள்ளேயே போறாரு இந்த பீட்டர் மூச்சா போறதுனால தாண்டா பிரச்சனையே அப்படின்னு பின்னாடியே ரேவும் டோபியும் போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் பாய்ஸ் டாய்லெட்ல இருந்து ஒருத்தன் வெளியே வரான் யாரான்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் சும்மா அழுக்கா தாடி பெருசா வச்சுக்கிட்டு பீட்டர் தான் வரா

ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சில ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க அப்புறம் குட்டி குட்டி ஆயுதங்கள் இருக்கு அதையும் கையில வச்சுக்கிறாங்க நல்ல வேலையா டோபி ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கண்டுபிடிக்கிறாரு அதை ஓப்பன் பண்ண உடனேயுமே தாடி வச்சு அந்த பீட்டர் எடுத்து லபக்க லபக்கன்னு வாயில போடுறாரு சடனா அந்த பீட்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ நம்ம போட்டிருக்கிற இதே ட்ரெஸ்ஸோடவே ஒரு மூணு பேர் போன மாதிரி நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் ஆனா அது நம்ம தானே எனக்கு இப்பதான் தெரியுது சரி ஓகே கைஸ் வாங்க நம்ம அந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வேற ஒரு காலகட்டத்துக்கு டிராவல் பண்ணலாம் டோபியும் வாடா நம்ம போலான்னு எழுந்து போறாரு ஆனா ரே உட்காந்துக்கிட்டு டே இப்பதான் இந்த உலகத்துக்கே வந்துருக்கோம் உலகம் பாரு அழிஞ்சு போன உலகம் இதெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன் நேர்ல பார்த்ததே இல்ல வாங்க ஜாலியா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் டே ரே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அழிஞ்சு போன உலகம்டா வெளிய மான்ஸ்டர்ஸ் இருந்தா என்ன பண்றது என்ன எப்படியா இருந்தாலும் அந்த பாத்ரூம் குள்ள போனா நம்ம வீட்டுக்கு போயிட போறோம் அப்புறம் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாடி வச்ச பீட்டரு நான் நிறைய தடவை அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் என்னோட காலக்கட்டத்துக்கு என்னால போகவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே டாபிக்கு டாய்லெட்டுக்கு போறதுக்கும் பயம் வருது டேய் நான் வெளியவும் வரல பாத்ரூமுக்கும் வரல நான் இங்கே உட்கார போறேன்னு உட்காந்துடுறாரு வந்து நான் வெளி உலகத்தை பார்க்க தான்பா போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த தாடி வச்ச பீட்டரும் அந்த இடத்துக்கு பின்னாடி போயிட்டு மேல பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு உடனே ரேவையும் டாபியும் கூப்பிட அவங்களும் வந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க என்னன்னா இவங்க மூணு பேரையுமே வால்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே ட்ரெஸ்ஸோட இது எப்படின்னு ஒன்னும் புரியாம யோசிக்கிறாங்க அந்த கேசின்ற பொண்ணு நீ பியூச்சர்ல பேமஸ் சொன்னால அப்படின்னா நம்ம மூணு பேருமே ஃபேமஸ் தான் போல அப்படி ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் இப்படி இவங்க யோசிக்கும் பொழுது கொடூரமான ஒரு சவுண்ட் கேக்குது என்னடான்னு பார்த்தா எறும்பு ரொம்ப பெருசா இருக்கு அது ரோட்ல போற ஒருத்தர கடிச்சு சாப்பிடுது இத பார்த்து பயந்து போன இவங்க வேகமா ஓடி போயிட்டு ஜென்ஸ் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஜென்ஸ் பாத்ரூம்ல ப்ராப்ளம் இருக்காதுன்னு சோ அப்படி இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூம் யாரோ வராங்க இவங்க மூணு பேருமே அந்த பாத்ரூம்லயே இருக்கிற ஒரு டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வந்தது யாரானு பார்த்தா முத முதல்ல இவங்க மூணு பேரும் பாத்ரூம் வருவாங்க கேவலமா டான்ஸ்லாம் எல்லாம் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு சோ அந்த விஷயங்கள் நடக்கும் பாத்ரூம் குள்ள நம்ம பியூச்சர் ஆளுங்க தான் இருக்காங்களே அந்த தாடி வச்ச பீட்டும் டே இப்ப போயிட்டு நம்ம வான் பண்ணா அவங்க அந்த லேடிஸ் பாத்ரூம் குள்ள போக மாட்டாங்க பிரச்சனையே நடக்காதுல உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்லடா இந்த மாதிரி பண்ணா பாரடாக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் அதனால மூடிக்கிட்டு வெயிட் பண்ணு அப்படினு சொல்ல பாத்ரூம் குள்ள வந்த அந்த பாஸ்ட் ஆளுங்க அவங்க வேற ஒரு கால கட்டத்துக்கு இப்போ இவங்க பாத்ரூம் குள்ள இருக்காங்க சோ எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்டா அப்படினு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம் குள்ள பாஸ்ட் சேர்ந்த பீட்டர் ஒருத்தர் வராரு நல்ல வேளையா அந்த தாடி வச்ச பீட்டர் வந்து அந்த பக்கமா இருக்காரா சோ அதனால பாஸ்ட் பீட்டரும் ஃபியூச்சர் பீட்டரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல உள்ள வந்த பீட்டர் அட கடவுளே அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து போய் போயிடுறாரு சோ இந்த விஷயத்தை தான் தாடி வச்ச பீட்டர் சொல்லுவாரு இதே டிரெஸ்ல ஒரு மூணு பேரை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இன்சிடென்ட் இப்பதான் நடக்குது அந்த தாடி வச்ச பீட்டரும் இவனை நான் தடுத்து நிறுத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்னு பின்னடியே ஓடுறாரு தாடி வச்ச பீட்டரை தடுக்க இவங்களும் போறாங்க பத்தா இவங்க எல்லாருமே வேற ஒரு காலகட்டத்துக்கு வராங்க சோ அந்த காலகட்டத்துல நம்ம பீட்டரு ரே டோபி போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி டிரெஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதோட இவங்க ஒரு பெயிண்டிங்க பார்த்தாங்கல்ல இப்ப அந்த பெயிண்டிங்க தெளிவா பாக்குறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இடத்துல ரே பீட்டர் டாபி மூணு பேரும் உட்காந்துகிட்டு இருக்காங்க அதுவும் நடுவுல டாபி தான் உட்காந்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு சின்ன பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாரு டோபியும் பார்த்துட்டு டேய் நம்மள வரைஞ்சிருக்கானுங்க ஓகே நான் எழுதுனது படம் எப்படி எடுக்கணும் செகண்ட் ஹாஃப் எப்படி எடுக்கணும் அதை தான் தான் எழுதி வச்சிருக்கேன் அதையும் ஏன் வரைஞ்சிருக்காங்க புரியலையே அப்படின்னு பொழுது அப்படின்னா நீ எழுதின பேப்பர்ல தான்டா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம பீட்டர் ரே டோபி இவங்க மூணு பேருமே செம்ம ஃபேமஸ் ஆயிருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க போட்டிருந்த காஸ்டியூமை எல்லாரும் போட்டுக்கிட்டு இப்போ லுக் அலைக் போட்டிலாம் நடக்குது அங்கே இருக்கிறவங்க நம்ம ஆளுங்களை பார்த்து ஏய் நீங்க அவங்கள மாதிரியே இருக்கீங்க நீங்க தான்

பண்றது டாபி எழுதுற அந்த சீட்ல தாண்டா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு சோ அத நம்ம எப்படியாவது எடுத்து பார்க்கணும் எப்படியா இருந்தாலும் இவங்க பாத்ரூம்க்கு தான போவாங்க அந்த கேப்ல நம்ம போய் அந்த சீட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படினு சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிக்கறாங்க சோ ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயங்கள்லாம் திரும்பவும் நடக்குது இவங்க அப்படியே பாத்ரூம்க்கு போய் இறறாங்க அந்த கேப்ல நம்ம ஆளுங்க ஓடி வந்து டாபியோட அந்த சீட் எடுக்குறாங்க அதை திருப்பி பார்க்கும் பொழுது அப்படியே ஜொலிக்குது முகம்லாம் இவங்களுக்கு பிரகாசமாகுது ஓஹோ இதனால தான் நம்ம ஃபேமஸ் ஆக போறோமா இது என்னோட ஐடியா தான் டேய் அது ஏன் ஐடியா இது நம்மளோட ஐடியா அப்படினு எதையோ பத்தி பேசுறாங்க என்ன நமக்கு காட்டல எது என்னவோ இப்போ இங்கே இருந்தவங்க பாத்ரூம் வழியாக ஏதோ ஒரு காலக்கட்டத்துக்கு போயிருப்பாங்க ஸோ இனிமேல் இவங்க இந்த காலக்கட்டத்திலேயே சந்தோஷமாக வாழலாம் நம்ம ஒரே ஓ எனக்கு மூச்சா வருது நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு டே எந்த பாத்ரூம் யூஸ் பண்ண போறேன் பாத்ரூம்லாம் ஏன்டா போவா நான் வெளியே போய் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இவரு வெளியே போயிடுறாரு ஸோ ரே ஓன் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பொழுது அங்கே கேசி இருக்காங்க ஆள் அடையாளமே மாறி போயிருக்காங்க இவரும் மோட்டரை பாதிலேயே ஆஃப் பண்ணிட்டு நேராக கேசி கிட்ட வந்து என்னம்மா திரும்பவும் ஆள் மாறிட்ட எவ்வளோ நாள் ஆச்சு அகேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் வரேன் ஆனால் என்ன ட்ரெஸ் வேற ஏதோ மாறின மாதிரி இருக்கு அவங்க கிட்ட சொல்லவே இல்லை திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி

நம்ம ஃபேமஸ் ஆயிட்டு உயிரோடவே இருந்தோம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுனு பேமஸ் ஆன உடனே நம்ம கொள்றதுக்கு தான் அந்த லேடி மைலி வந்திருக்கானே ஒரு சோ உடனே ரே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்ல கேசி தடுக்கிறாங்க பிளீஸ் உள்ள போகாத அப்படின்னு நீ வெளியே இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு நான் உள்ள போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படின்னு நேராக போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு அவங்களும் பயந்து போறாங்க இப்போ என்னடா பண்றது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ரே ஒரு ஐடியாவை சொல்றாரு இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் மூலியமா நம்ம ஃபேமஸ் ஆக போறோம் தான் நம்மள கொள்றதுக்கே வந்திருக்கா இந்த பேப்பரை நம்ம அழிச்சுட்டோம்னா நம்ம ஃபேமஸ் ஆக மாட்டோம் நம்மள கொள்ளணும் அவசியமும் கிடையாது

ன்றது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணனா பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஆகும் உனக்கு தெரியும் தானே அத பதில எனக்கு கவலையே இல்லன்னு கண்ணாலேயே கேசியை அட்டாக் பண்றாங்க கேசி மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்து அப்படியே கேசி விழுந்துறாங்க அப்புறம் ரேவ பார்த்து இங்க பாரு பொம்மை கண்ணை வச்சுக்கிட்டு ஓவரா சீன்லாம் போடாத ஐயோ தெரிஞ்சிருச்சா பின்ன தெரியாம அதோட என்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது பாத்தீங்களா ஏன்னா ஆயுதமே என் உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்டோட ஓனர் வராரு ஏமா சண்டையெல்லாம் போய் வெளியே போய் போடுங்க அப்படின்னு சொல்ல கையில இருந்து ஏதோ லேசர் மாதிரி வருது அது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை காலி பண்ணுது எல்லாரும் பயந்து ஓட ட்ரை பண்றாங்க அந்த மயிலின்றவங்க

நீ அந்த சீட்டை கொடுத்தாலும் நம்மள கொன்னுடுவாடா ப்ளீஸ் அதை கொடுக்காத சோ டாபியும் கொடுக்கலான்னு போறாரு பீட்டர் தடுக்க வராரு அந்த லேடி பீட்டரை காலி பண்றாங்க சோ அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிருச்சு நீ என்ன முடிவு எடுத்திருக்க டாபி அப்படின்னு கேட்க டாபியும் வேற வழி இல்லாம அந்த சீட்டை கொடுக்கலான்னு போகும் பொழுது தூரத்துல இருந்து நம்ம ரே லைட்டர் ஆன் பண்ணி தூக்கி போடுறாரு அந்த லைட்டரை புடிச்சு டாபி அந்த பேப்பரை எரிக்கலான்னு ட்ரை பண்ண இதை புரிஞ்சுக்கிற அந்த மயிலின்றவங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி மொத்தமா அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற எல்லாரையுமே காலி பண்றாங்க அந்த பேப்பரும் அப்படியே டேபிள்ல விழுந்துருது சோ தாடி வச்ச பீட்டரு டாபின்னு எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு யாரோ வராங்க பார்த்தா ஸ்டார்டிங்ல பீட்டர் வந்து பாப்பாருல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த பீட்டர் வந்து பார்த்து பயந்து போய் அங்க இருந்து போறாரு அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த இடத்துல அடிபட்டு இருக்கிற ரே இன்னும் உயிரோட தான் இருக்காரு அந்த ரே என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த டேபிள் மேல இருக்கிற பேப்பர் மேல அங்க இருந்த பியரை தள்ளி விட்டுறாரு அந்த பியர்னால அந்த பேப்பர் நனைஞ்சு போய் அந்த பேப்பர்ல அந்த இன்ஃபர்மேஷனும் அழிஞ்சிருதா இதனால இவங்க ஃபேமஸ் ஆக மாட்டாங்க ஃபேமஸ் ஆகலன்னா அந்த மயிலின்ற லேடி இங்க வர வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால ஒரு பேரடாக்ஸ் ஆகுது இவ்வளவு நேரம் நடந்த விஷயங்கள் மொத்தமா அழிஞ்சு போய் நம்ம ரே டோபி பீட்டர் எந்த இடத்துல இருந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்ததோ அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க நம்ம எப்படி வந்தோன்னு ஒன்னும் அவங்களுக்கு புரியல அப்பதான் நம்ம ரே சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா நீங்க செத்து போய் கந்தீங்க இந்த டேபிள் மேல இருந்த சரக்க அந்த பேப்பர் மேல தள்ளி விட்டு இன்ஃபர்மேஷனை அழிச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்தினது நான் தான் இதை கேட்ட பீட்டரும் காப்பாத்தினது நீ இல்ல தம்பி நான் தான் ஏன்னா நீ தள்ளி விட்டிய சரக்கு அது என்னோடது ஏன் சரக்குனால தானே பேப்பர் நினைஞ்சது அப்படின்னா காப்பாத்தினது நான் தானே உடனே டோபியும் பொய் சொல்லாதரா உன் சரக்கு நீ குடிச்சிட்ட அங்க இருந்தது என்னோட

லீக் உருவாயிடுச்சு அது எல்லாத்தையும் நம்ம தான் தடுக்கணும் இன்னும் பதினாலு மணி நேரத்துல உலகமே அழிய போகுது சீக்கிரம் என் கூட வா சரி சரி வரா அப்படின்னு போறாங்க ஆனா டாபியும் பீட்டரும் தூரத்துல நின்று ஆ பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவும் திரும்பி பார்த்து என்னடா என்ன தனியா ஓட்டிங்க என்னைக்கிட்ட நீங்க இல்லாம நான் போயிருக்கேன் ஏண்டா ஒரு தடவை டைம் டிராவல் பண்ணதுக்கே இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் திரும்பவும் டைம் டிராவல் முடியாது உடனே கேசியும் இது ஒன்னும் டைம் டிராவல் கிடையாது இது பேரல் யூனிவர்ஸ் ஹோட்டல் க்ளோஸ் ஆக போகுது சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு கேசி உள்ள போயிடுறாங்க ரேவா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எவ்வளவு நாள் படத்துல பாத்துருப்போம் இந்த உலகத்தை காப்பாத்துற மாதிரி இன்னைக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் சரி வாங்கடா போலான்னு மூணு பேருமே ஓடி போயிட்டு போர்ட்டல்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க போன உடனேயுமே இன்னொரு ரே ஏன்னா பேரல் யூனிவர்ஸுக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு காட்டவே இல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க போல ரே வந்துட்டாரு பீட்டரும் வந்துட்டாரு டாபி சீக்கிரம் வடா அப்படின்னு கூப்பிட இன்னொரு ஒரு பீட்டர் வராரு இந்த பீட்டரு பேரல் யூனிவர்ஸ் சேர்ந்தவர் அப்ப டாபி எங்க அப்படின்னு பொழுது டாபி வேகமா ஓடுறாரு யாரையோ பார்த்து பயந்து யாரானு பார்த்தா அது இன்னொரு ஒரு டாபி ஸோ டைம் டிராவல் பண்ணி காலகட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுட்டாங்க இப்போ தேவையில்லாம பேரலல் யூனிவர்ஸுக்கு போய் அங்கிருந்து இவங்கள மாதிரியே ஆளுங்களை இங்க கொண்டு வந்து இப்போ இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இதை எப்படி பண்ண போறாங்களோ யாருக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல இந்த படம் முடியுது டைம் டிராவலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ஏதோ போற போக்கில் காமெடியாக அடிச்சு விட்டுருக்காங்க அப்புறம் இவங்க மூணு பேரும் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க அதுக்கு காரணம் இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயம் தான் அப்படி அந்த பேப்பர்ல என்ன இருக்கும் ஆக்சுவலா டாபி வந்து ஒரு படம் எப்படி இருக்கணும்னு சில ஹிண்ட் எல்லாம் போட்டிருப்பாரு அந்த பேப்பருக்கு பின்னாடியே ஹாலிவுட்காக ஒரு லெட்டர் எழுதிருப்பாரு அதாவது ஹாலிவுட் காரங்க எப்படி படம் எடுக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அதாவது ஹாலிவுட பச்சையா இவங்க கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியே ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க அப்கிரேட் ஆகுறாங்க இதனால உலகமே மாறுது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லெட்டர் எழுதின இவங்க தான் இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க சோ இப்படியாதான் இருக்குமோனு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பிளோட சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்